أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்தில் குறிவர்களே, ஐநேர தொழுகைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அதை எப்படி தொழ வேண்டும் என்பதில் மிக முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்று, அது ஜமாத்தாக தொழ வேண்டும் என்று. ஜமாத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், சில ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், யார் ஜமாத்தாக தொழாமல் தனியாக தொழுவார்களோ அவருடைய தொழுகையை கூடாது என்று. அந்த அளவுக்கு ஜமாத்துடைய தொழுகைக்கு மார்க்கத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் தொழுகையை தனியாக தொழுவாரோ அவர் ஜமாத்தாக தொழுகும் பொழுது 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். தனியாக தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகும் பொழுது 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். நம்ம தனியாக 27 தடவை தொழுதா கூட அந்த நன்மை கிடைக்காது. நம்ம தனியாக வீட்டில் தொழுகிறோம், 27 தடவை தொழுகிறோம், அப்படி தொழுதா கூட அந்த நன்மை கிடைக்காது. ஆனால் மஸ்ஜிதில் வந்து ஜமாத்தோடு தொழுகும் பொழுது அவ்வளோ பெரிய நன்மை அல்லாஹ் தர வச்சிருக்கலாம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவார்கள், யார் 40 நாளைக்கு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுகிறார் என்றால் அவருக்கு 2 விடுதலை சீட்டு. தக்பீர் தஹ்ரீமா என்று சொன்னால் இமாம் முதல் தக்பீர் கட்டுகிறாரே அந்த தக்பீரோடு சேர்ந்து கொள்வது, வந்து மஸ்பூக்காக தொழுகிறதில்லை, தாமதமாக வர்றதில்லை. இமாம் எப்பொழுது தக்பீர் கட்டுறாரோ அப்பொழுதே இவரும் சேர்ந்து தக்பீர் கட்டுகிறார். இப்படி தொடர்ந்து 40 நாளைக்கு தொழுதால் அவருக்கு 2 விடுதலை சீட்டு கிடைக்கிறது. ஒன்று, அவர் முனாஃபிக் இல்லை, உண்மையான ஈமான் தான், அவர் ஒரு மூமின் என்கிற உத்தரவாதம் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, நரகத்திலிருந்து விடுதலை சீட்டு, அவர் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார். இப்படி ஜமாத்தினுடைய தொழுகைக்கு அபரிமிதமான சிறப்புகள் சொல்லப்படுவதற்கு காரணம் யாரும் அதை தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆனால் அது தவறவிடப்படுமேயானால் அதிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தும் இருக்கிறார்கள். ஜமாத்துடைய தொழுகையை விட்டுவிட்டார்கள், தொழுகிறார்கள் ஆனால் தனியாக தொழுகிறார்கள் என்றால் அது விஷயத்திலே கடுமையாக எச்சரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, யாருடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய மனம் நாடுகிறது கொஞ்சம் விறகு கட்டுகளை சேர்க்க வேண்டும், விறகுகளை சேமித்து வைக்க வேண்டும், பிறகு தொழுகை நேரம் வரும் பொழுது எங்காமல் சொல்லப்பட வேண்டும், வேறு யாரையாவது இமாமாக நிறுத்த வேண்டும், நான் சில வாலிபர்களை அழைத்து கொண்டு முஹல்லாவுக்குள்ளே செல்ல வேண்டும், யார் ஊரிலே வீட்டிலேயே இருக்கிறார்களோ அல்லது வீட்டிலேயே தொழுது கொள்கிறார்களோ அது மாதிரியான வீடுகளை எல்லாம் நெருப்பு வைத்து கொளுத்த வேண்டும் என்று என் மனம் நாடுகிறது என்றார்கள் சங்கந்தாலயம். இது ஒரு கடுமையான வார்த்தை. சங்கந்தாலயம் செல்லும் அவர்கள் உம்மத்தின் மீது அவ்வளவு இரக்கம் கொண்டவர்கள், பாசம் மிக்கவர்கள், அவர்கள் இப்படியான வார்த்தையை சொல்கிறார்கள், வீட்டை கொளுத்த வேண்டும் என்று. ஜமாத் தொழுகைக்கு வரவில்லையானால் அந்த வீடு நெருப்புக்கு இரையாக்கப்பட வேண்டும் தகுதிக்குரியது என்பதை சொல்லுகிறார்கள் என்றால், இன்னொரு ரிவாயத்தில் இப்படி வருகிறது, ஒரு கால் வீட்டிலே பெண்கள் மட்டும் இல்லை என்றால் நெருப்பு வைத்திருப்பேன் என்று. பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஜமாத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை, அதன் காரணமாக விட்டு வைத்திருக்கிறேன் என்று. இதெல்லாம் எதை காட்டுகிறது? இது அவ்வளவு வலியுறுத்தப்பட்ட ஒன்று. எல்லா நிலைகளிலும் எம்மால் முடிந்த அளவுக்கு, அதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஜமாத் தொழுகைக்கு வராத நபர்கள் 2 நபர்கள் தான் எங்களுடைய காலத்திலே. நாங்கள் பார்த்தவரையிலும் எங்களுடைய காலத்திலே ஜமாத் தொழுகைக்கு வராதவர்கள் 2 நபர்கள். ஒன்று, அவர் முனாஃபிக்காக இருப்பார், முனாஃபிக்காக இருந்தால் வரமாட்டார், வந்தாலும் சோம்பேறித்தனமாக வருவார். இரண்டாவது நபர், அவர் நோயாளியாக இருப்பார், பள்ளிக்கு வர முடியாத அளவுக்கு நோயாளியாக இருப்பார். ஒரு கால் 2 பேருடைய தோல் புஜத்தின் மீது கையை போட்டுக்கொண்டு அவரால் பள்ளிக்கு வர முடியும் என்றால் அவர் பள்ளிக்கு வந்து விடுவார். இதுதான் எங்களுடைய காலத்தினுடைய நடைமுறை, நாங்கள் பார்த்த அனுபவம் என்பார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையும் அப்படித்தான் இருந்தது. அவர்களுடைய கடைசி காலத்தில் மரதுல் வஃபாத்தில் இருந்தார்கள், சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார்கள், அவ்வப்போது மயக்கம் வருகிறது, மயக்கம் தெரிந்த பிறகு சொல்லுவார்கள் தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்று. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதூ செய்வார்கள், மீண்டும் மயக்கம் வருவார்கள், பிறகு உதூ செய்வார்கள் மயக்கம் வருவார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழுகையை நடத்த சொல்லுங்கள் என்று. எனக்காக தொழுகையை தாமதிக்க வேண்டாம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நடத்தட்டும், அவரை முருகு அபா பக்கர் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை ஆரம்பித்து விடுவார்கள்.
தொழுகைக்காக மெஹராபிலே முசல்லாவிலே நிற்பார்கள். அந்த சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் தெரிகிறது. வுது செய்கிறார்கள். இரண்டு நபர்களின் மூலமாக அவர்களுடைய தோல் புஜத்திலே கையை போட்டுக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்தார்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். சக்கராத்துடைய நிலையிலே, மயக்கமுற்ற நிலையிலே, அவ்வப்போது தெரிகிற நிலையில் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்களால் சுயமாக நடந்து வர முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட உயர்வான சிறப்பை பெற்ற நாயகம் அவர்கள் வருகிறார்கள், சொல்வார்கள். ஹதீஸிலே வருகிறது, அவர்களுடைய கால்கள் பூமியிலே உரசி கொண்டே வந்தது. பூமியிலே உரசி கொண்ட நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம், எங்களுடைய காலத்திலே, எங்களுடைய நடைமுறையிலே, எங்களுடைய நடைமுறைகள், எங்களுடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய தொழுகை ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள், பெண்கள் எப்படி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் என்றால் அதை உம்மத்திற்கு படித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இது ரமதானில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் எங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறையாக ஆக்க வேண்டும், எல்லா நிலைகளிலும் ஆக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் எல்லா, அதாவது சாத்தியமில்லாத நிலைகளிலும் கூட சாத்தியமாக்க வேண்டும். சில சமயங்களில் புதிதாக திருமணம் முடித்தவர்களுக்கு சிரமமாக இருக்கலாம். அதாவது சில பேர் சொல்லியே வச்சிருப்பாங்க, புதுசாக கல்யாணம் முடிச்சாருந்தா அன்னைக்கு முதல் நாள் பஜ்ருக்கு அவர் தொலை வரக்கூடாது என்று, தொலை வந்தால் அது ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஆனால் மார்க்கம் அப்படியல்ல, குளித்து சுத்தமாகிவிட்டு தொலை வர வேண்டும் என்று தான் சொல்கிறது. ஹாரிஸ் பின் ஹஸ்தான் ரலியல்லாஹு கல்யாணம் முடித்தாங்க. கல்யாணம் முடித்த மறுநாள் பஜ்ர் தொழுகைக்கு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வரும்பொழுது வீட்டில் எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் தான் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, என்ன வெளியே வர்றீங்க என்று. அப்போ சொன்னாங்க, எந்த பெண் என்னை சுபூ துழுவதை விட்டும் தடுப்பாலோ அவள் ஒரு கெட்ட பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட நிலையை நான் எதிர்கொள்ள மாட்டேன் என்று பள்ளிக்கு வந்தார்கள் என்று. ஒரு ஆச்சரியமான விஷயம், இதுவரைக்கும் கல்யாணம் முடித்தவர்கள் எப்படியோ தெரியாது, ஆனால் இனிமேல் திருமணம் முடிப்பவர்கள் மனதில் வைக்க வேண்டும், இதையும் சேர்த்து மனதில் வைக்க வேண்டும். முதல் நாள் தொழுவது, அதில் இருக்கக்கூடிய இன்பமும் சிறப்பும் வேறு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில எந்த நேரத்திலும் தொழுகையை தவறவர மாட்டார்கள். ஏனென்றால் தொழுகையின் மீது, அதிலும் குறிப்பாக ஜமாத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி வந்தாங்க, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம். பார்வையே இல்லவர், கண் பார்வை தெரியாது. கண் பார்வை தெரியாத ஒரு நபர் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, யார சொல்லா நான் மஸ்ஜிதுக்கு வரணுமா, ஜமாத் தொழுகணுமா, ஜமாத்தில் வந்து சேரணுமான்னு கேட்குறாங்க. சொன்னாங்க, தேவையில்லை, ஏனென்றால் எனக்கு ஆளும் கிடைக்கிறதில்லை, எனக்கு பார்வை இல்லை, கண் பார்வை இல்லாத நிலையில் எனக்கு ஆளும் கிடைக்கிறதில்லை, நான் எப்படி வர்றதுன்னு தெரியலை, அப்படிப்பட்ட நிலையிலும் நான் வரணுமாண்டு அப்படின்னா தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதில் அப்துல்லாஹி மக்தூம் திரும்பி போகிறாங்க, கூப்பிட்டு திரும்ப ரெண்டாவது கேட்டாங்க, நீங்கள் உங்களுடைய காதில் அதானுடைய சத்தம் விழுதான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னாங்க. அப்போ அஜீப் அதுக்கு பதில் கொடுங்க, நீங்கள் ஜமாத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் அவர்களுடைய ஈமானுக்கும் அவர்களுடைய அந்த பலம் வாய்ந்த நம்பிக்கைக்கும் சொல்லப்பட்ட உத்தரவு. சட்டப்படி பார்த்தால் இன்னைக்கு சட்ட வல்லுநர்கள் சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவருக்கு ஜமாத்துக்கு வராமல் இருப்பதற்கு சலுகை இருக்கிறது. ஏனென்றால் அவரை அழைத்து வருவதற்கு ஆள் இல்லை, அவரால் நடக்கவே முடியவில்லை, பள்ளிக்கு வர முடியாது, ஜமாத்துக்கு வர தேவையில்லை. இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருப்பவர்கள் இந்த அளவுக்கு சொல்லுவார்கள், மழை பொழிந்து தண்ணீர் ஓடுகிறது, பள்ளிக்கு சேரும் சகதியுமாக கிடக்கிறது, வருவதற்கு வழி இல்லை என்றால் அவருக்கும் ஜமாத்துக்கு வராமல் இருப்பதற்கு சலுகை இருக்கிறது என்று. ஆனால் இந்த காலத்திலே அப்படியான ஒரு நிலை இல்லை. பெரிய மழை பொழிந்தாலும் கூட அந்த தண்ணீர் வடிந்து ஓடி விடுகிறது. அது மட்டுமல்ல, அன்றிருந்த சேரும் சகதியும் இன்று இருக்காது. ஏனென்றால் நம்முடைய காலத்திலே எல்லா பக்கமும் ரோடு போடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் மழை பொழியும் பொழுது எல்லா வேலையும் நடக்குது, நம்முடைய எல்லா காரியங்களும் நடக்குது, எந்த வேலையும் இந்த காலத்தில் தடைபடுறதில்லை. அதனால் தொழுகையில் மட்டும் தடைபெற வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஜமாத்தினுடைய நிலைக்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்தல்வானாக. எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்தார்களை, எங்களுடைய ஹயாத் உள்ளவரையிலும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஜமாத்தோடு சேர்ந்து தொழக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக. வாஸ்மத் ஆவானான அலஹம்துலில்லாஹி ரப்பில்.